திரைக்கதை அப்படின்னா இந்த படத்தில் வந்து திரைக்கதையாக இந்த படம் முழுமையான திரைக்கதை வடிவத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சொல்ல வந்த கருத்து தெளிவாக சொல்லுது, தான் மிக முக்கியம். வழக்கமாக இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒன்றரை மணி நேரம் சிறிய நேரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குது. இது வந்து தியேட்டர் ஃபார்மெட்டில் வணிக ஃபார்மெட்டில் இருக்கிறதால கொஞ்சம் வந்து உற்பகுதியில் கொஞ்சம் வந்து நீளம் அதிகமாகிட்டதால் சில பிரச்சனைகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் விமர்சனமாக பார்க்க போனோம்னா இதில் வந்து நிறைய சின்ன சின்ன கேள்விகள் இருக்க தான் செய்யுது. அது நான் மறுக்கணும்னு சொல்லலை. இதில் வந்து விமர்சனம்ன்ற செய்ய வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை முழுமையாக விமர்சனம் ஒரு நம்ம ஒரு லேபு கொண்டு போய் இந்த படத்தை பார்ப்பாட்டாக கழட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படம் ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடியது. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இருக்க தான் செய்யுது. நீங்கள் மகாராஜா படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றத நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கருடன் படத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏற்றுக்குவீங்களா? நன்றாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதற்காக ஒரு படத்தை வந்து அதன் அசிங்கங்களையோ அதனுடைய இருக்கக்கூடிய அருவறுப்பையோ அதில் இருக்கிற வன்முறையோ நீங்கள் வெளியே பேச தயங்குனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு துரோகத்தை செய்கிறீங்க அப்படிங்கிற உண்மையையும் நான் இது சொல்லிக்க விரும்புகிறேன். ரயில் திரைப்படம் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு அழகான ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இலக்கியம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையை சொல்லக்கூடியது தான் இலக்கியம்ன்றது. பெருமனே வந்து மக்களை மகிழ்விக்கிறது மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறை நிறைகளை அலசி ஆராயிறது தான் நல்ல இலக்கியம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம பாஸ்கர் சக்தி அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர். அவர் வந்து ஒரு சிறுகதை மாதிரி தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கார். இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து ஜீரணிக்க முடியாததாக இருக்கலாம், ஏற்க முடியாததாக இருக்கலாம், அதில் சில உண்மைகள் இருக்குது. அந்த உண்மையை வந்து சொல்லக்கூடிய படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து இந்த படத்தை அனைவரும் போய் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து சொல்லக்கூடிய மைய பிரச்சனை வந்து இன்றைக்கி தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. தென்னிந்தியா முழுக்க என்ன பிரச்சனை, வழக்கமாக வந்து இதுக்கு முன்னால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி நிலைமை மாறிடுச்சு. இன்றைக்கு தமிழர்களுடைய இறையாண்மை, தமிழர்களுடைய உரிமை, வாழ்வியல் உரிமை இதெல்லாம் என்னவாக இருக்குது? இவர்களுடைய இடங்களில் இவருடைய வேலைகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. இன்றைக்கு வந்து அவர்கள் முழுக்க முழுக்க எங்கே பார்த்தாலும் வந்து கடைகளுக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்து வட இந்தியர்கள் தான் இருக்காங்க, சர்வ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் கூட ஒரு மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க காட்சி வருகிறது. ஒருத்தர் நமக்கு தமிழருடைய ஒரு தமிழருடைய அடையாளமே வட தான். பார்த்திங்கன்னா சாயந்தரங்களில் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா வந்து வியாபாரம் வர எண்ணிக்கையோடைய வடைகளுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100-150 கோடி 200 கோடி 300 கோடி டேர்ன் ஓவர் ஆகும். அந்த அளவுக்கு வடை வந்து தமிழருடைய பெரிய வந்து மிக முக்கியமான உணவு. அந்த வடையே இல்லாமல் பானிபூரியாக வந்து ஒருத்தர் சப்ளை பண்ணுறான், கேட்டால் வடை இல்லை பானிபூரின்றான். இதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. அப்போ பானிபூரி மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கூடிய தமிழருடைய இறையாண்மை உரிமை மற்றும் வந்து அவங்களுடைய வாழ்வியல் அடையாளங்கள் எல்லாமே சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிக மிக சிந்திக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி தான் இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு இந்த கேள்வியை முன் வச்சு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கு நம்ம வெவ்வேறு விதமான பதில்கள் இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய பதில்கள் வந்து ரெண்டு, ஒன்று வெறுப்பு. பொதுவாக வந்து வெறுப்பு தான் நிறைய இடங்களில் ஓடிக்கிட்டுருக்கு. வெறுப்பை வந்து உமிழக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய தொடர்ந்து வடக்கன்னாலே வெறுப்பிடம் பல விதங்கள். ஆனால் இந்த படம் வந்து அதுக்கு எதிரான திசையில் அன்புங்கிற ஒரு புதிய விஷயங்களை சொல்லுது. ஆமாம், பொதுவாக திரைக்கதை அப்படின்னா இந்த படத்தில் வந்து திரைக்கதையாக இந்த படம் முழுமையான திரைக்கதை வடிவத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சொல்ல வந்த கருத்து தெளிவாக சொல்லுது, தான் மிக முக்கியம். ஒரு நல்ல திரைக்கதைங்கிறது கதைக்கு உண்மையாக இருக்கணும். முதல்ல தான் கதைக்கு சொல்ல வந்த கதைக்கு முரணாக சொல்லுச்சுன்னா அதே அப்போ அந்த திரைக்கதையோட மிக பிரச்சனை. ஆனால் இந்த கதை வந்து என்ன சொல்ல வந்தாங்களோ அதை சொல்கிறாங்க. வழக்கமாக இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒன்றரை மணி நேரம் சிறிய நேரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குது. இது வந்து தியேட்டர் ஃபார்மெட்டில் வணிக ஃபார்மெட்டில் இருக்கிறதால கொஞ்சம் வந்து உற்பகுதியில் கொஞ்சம் வந்து நீளம் அதிகமாகிட்டதால் சில பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து கிரிப்பாக சொல்ல வந்த விஷயத்தை சொல்லலைன்னு சில பேர் விமர்சனம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி படம் வந்து இறுதியில் தான் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை முழுமையாக நிறைவேற்றுது. அந்த வகையில் பார்வையாளர்களை அவங்கள ஒரு நெகிழ்ச்சித்தன்மைக்கும் அவர் சொல்ல வந்த அன்பு அப்படிங்கிற கான்செப்டுக்கு முழுமையாகவும் இந்த படம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி வரும்போது லாஜிக் எங்கேயும் அதிகமாக
சினிமா அப்படிங்கிறது வந்து இதுதான். நீங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு உண்மை தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச உண்மையை நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தால் படம் வந்து இதுவும் கதையில் ஒரு உண்மையை சொல்ல வருன்றதுக்கு அந்த உண்மைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை ஏற்றி இறக்கி சொல்லும்போது தான் அந்த கதையை நீங்கள் அந்த உண்மைக்குள்ளே தான் போயிடணும். நீங்கள் அது ஒரு உலகம். வடக்கர்கள் எல்லாருமே வந்து கூட்டமாக வளர்றாங்கன்னு பார்த்தா, அது யாரோ ஒருத்தர் வந்து நாட்டிலே வளர்கிற நம்ம கூட அக்கா தங்கச்சியாகவும் வாழறான், அது இருக்க தானே செய்யுது, அதை மறுக்க முடியுமா? அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒருத்தர் வாழக்கூடிய ஒருத்தனை கதையாக இது இருக்குது. அப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் விமர்சனமாக பார்க்க போனோம்னா இதில் வந்து நிறைய சின்ன சின்ன கேள்விகள் இருக்க தான் செய்யுது, அதை நான் மறுக்கணும்னு சொல்லலை. இதில் வந்து விமர்சனம்ன்ற செய்ய வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை முழுமையாக விமர்சனம் ஒரு நம்ம ஒரு லேபு கொண்டு போய் இந்த படத்தை பாட்பாட்டாக கழட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படம் ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடியது, புதிய முயற்சி, அதுதான் இந்த இடத்துல இதில் ஒரு புதிய முயற்சி, புதிய சிறிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதால இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்க வைக்க வேண்டியது ஒரு நம்முடைய கடமை. அது மீடியாக்கள் வந்து இதை செய்யணும். மீடியாக்கள் தொடர்ந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மீடியாக்கள். ஏன்னா ஒரு நல்ல மெசேஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படங்கள் எல்லாம் வன்முறை இல்லை இல்லை மெசேஜ் இல்லை இல்லை மெசேஜ் வேண்டான்னு எந்த ஆடியன்ஸும் சொல்ல மாட்டான். ஏன்னா 3 மணி நேரம் அவன் காசு கொடுத்து வாங்குறது வந்து மெசேஜுங்கிறது கருத்தாக டைலாக்ல சொல்லக்கூடிய கடைசியில் சொல்ல வசனம் இல்லை, அனுபவம் தான். அனுபவத்தின் மூலமாக அனுபவத்தின் சாரம் வந்து அவனுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தும், அந்த உணர்த்துறது தான் மெசேஜ். மெசேஜுங்கிறது காதில் வசனத்தின் மூலமாக நீ எப்படி மாறுன்னு தலையில் அடித்து சொல்கிறது மெசேஜ் இல்லை. மெசேஜ் நான் சொல்ல வர்றது அது இல்லை. ஒரு படத்தை 2 மணி நேரம் பார்க்குறேன்னா அவனுக்குள்ளே ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் நடக்கணும், ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு அனுபவ மாற்றம். அந்த அனுபவ மாற்றம்ங்கிறது எந்த மாதிரி நடக்குது, அது இந்த சமூகத்தில் என்ன மனிதனை அவனை மாற்றுது அப்படிங்கிறத முக்கியம். இந்த சமூகத்தில் சில மிக முக்கியமான பிரச்சனை இருக்குது. தமிழர்கள்னாலே வெறுப்புணர்வு மிக்கவர்கள் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை இந்த படம் மாற்றுது, கொஞ்சம் மாற்றம் வைக்குது. வெறுப்புணர்வு மிக்கல அவர்கள் அன்பானவர்களும் கூட அப்படின்னு சொல்ல வைக்குது. அதுதான் இல்லை, இது என்னுடைய நண்பர்கள் உருவாக்கின படம் அப்படின்றதால நான் வந்து இந்த படத்துக்கு நான் ரொம்ப நான் விமர்சகன் கிடையாது, நானும் ஒரு படைப்பாளி தான். அதனால் இந்த படைப்புக்கு எல்லாரும் சேர்ந்து தோல் கொடுக்க வேண்டிய அவசியம். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் இருக்க தான் செய்யுது. நீங்கள் மகாராஜா படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றத நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கர்டன் படத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏற்றுக்குவீங்களா? இல்லை இல்லை, அது அதே மாதிரி தான். ஆனால் அந்த படத்தை தியேட்டரில் ஓடிட்டுருக்காங்கல்ல, நீங்கள் அந்த படத்தை சொன்னீங்கன்னா அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. பிரச்சனைகளை வந்து நம்ம எடுத்து வெளியே வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல விஷயங்களை எடுத்து வெளியில் வைப்போம். நல்ல விஷயங்கள், ஏன்னா இந்த படம் நல்ல விஷயங்களை உருவாக்கக்கூடியது, நல்ல சூழலை உருவாக்கக்கூடியது. இந்த படத்தில் ஒரு நீங்கள் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனையை வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்குது. தீப்பிடிச்சிட்டு இருக்குது யாருடைய வீடு? அது ஒரு திருடனுடைய வீடுன்னு சொல்லி அந்த வேலத்தை அணைக்காமல் போவீங்களா? திருடனை வீடோடு இருந்தாலும் சரி, அது நல்ல வீடாக தான் கெட்ட இருந்தாலும் தீப்பிடிக்கிறது அணைக்க வேண்டியது தான் ஒரு கடமை. அப்போது ஒரு படத்தில் அதில் 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் என்ன சொல்ல வருது? ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வருது. அப்போ நல்ல விஷயத்த சொல்ல வர்றதை நம்ம தூக்கி பிடிப்போம். வன்முறையோ வெறுப்பையோ உங்களுடைய மன அயற்சியோ அல்லது உங்களுடைய கீழ்மையான குணங்களை பூதகரமாக உருவாக்கி அதன் மூலமாக உங்களுடைய நேரத்தை விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாக நீங்கள் தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட இந்த நல்ல விஷயங்கள் பிடுங்கப்பட்டு உங்களுக்குள்ளே ஒரு விஷத்தன்மை இறக்கப்படுகிறது. உங்களுக்கு அந்த படம் போர்டிக்க சுவாரஸ்யமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் தேங்கிட்டு இருக்க வக்ரம் கீழான உணர்ச்சிகள் அது உங்களை இரவு நேரங்களில் எப்படி ஆக்கிரமிக்குது, உங்களை மறுநாள் காலையில் எந்த மாதிரி மனுஷனாக ஆக்கிக்குது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோரப்பற்கள் ஏதோ ஒரு விதத்தில் அது உருவாக்குது அப்படிங்கிறது உண்மை. படம் சுவாரஸ்யமாக இருக்கும், படம் அருமையாக இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க விஷத்தன்மையை ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்குது. அதுதான் முக்கியம். படம் போர் அடிக்கலாம், இந்த மாதிரி படங்கள் போர் அடிக்கும், ஆனால் இது எந்த மாதிரியான விஷயத்தை உருவாக்குது அப்படின்னு தான் முக்கியம். இது ஒரு நல்ல அப்போ வந்து இதை வந்து சகிச்சுங்க, ஏற்றுங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரியான சில குறைகளோடும் சில நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் ஒரு குறைவான ஒரு விஷயங்களோடு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் நல்ல விஷயங்களை சொல்ல வருது, எளிமையான விஷயங்களை சொல்ல வருது, மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு இணக்கத்தை சொல்ல வருது. அதுக்காக கொஞ்சம் நீங்கள் ஒரு சின்ன தியாகத்தை செய்யலாமே. படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல என்ன உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த என்ன சொல்லுது? நீங்கள் ஓப்பனாகவே பேசுவோம், ஒரு டிபேட்டாக வச்சுக்குவோம். ஒரு இன்று வந்து மனித மனங்களுடைய வக்ரங்கள் இருக்குல்ல,
சொல்லப்படாத வக்ரங்களை அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய படங்கள் வந்து இன்று அதிகமாக வருகிறது. வக்ரங்கள் வன்முறை மனித வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி சொல்கிறதுல அதனுடைய எந்த பார்ட்டை சொல்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சொல்லும்போது அது மனிதனுடைய எல்லா மனிதனும் அழுக்கானவன் தான். ஆனால் அதை நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் பார்க்கும் போது பார்க்கக்கூடிய அனுபவம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப வந்து அருவறுப்பான ஒரு உணர்வு தெரியுது. ஆடியன்ஸ் பார்க்குற எல்லாமே பார்க்கணும்னா நீங்கள் லிட்ரலாக வந்து நீங்கள் எல்லாம் தனிமையில் இருக்கும்போது என்ன யூடியூப்பில் என்ன பார்க்குறான் அதுதான் நீங்கள் தியேட்டரில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆடியன்ஸ் விருப்பம் அதுதாங்க, அது மனித மனிதர்களுடைய கீழ்மையான உணர்ச்சி. ஆனால் கலை அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. கலை வந்து எந்த கலை இதுக்கு எதிராக போராடிட்டு இருந்தோம், தொடர்ந்து கலையுடைய வேலையை வந்து இந்த மனிதவங்களுடைய கீழ்மையான உணர்ச்சிக்கு எதிராக போராடுவதுதான் கலையோட வேலை. சில நேரத்தில் கலை வந்து சோம்பலாக இருக்கலாம், சில கலைக்கு எதிராக கலைக்கு ஆதரவான குரல் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு போர் அடிக்கலாம், கலைக்கு ஆதரவான குரல் சில நேரத்தில் வந்து அது வந்து நொண்டி கூட வரலாம், ஆனால் அது நல்ல விஷயத்த சொல்லப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் இந்த சமூகத்துக்கு தேவை. இந்த சமூகம் வந்து எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய சமூகமாக உருவாக்கக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிவைப்பையும் கலைஞனாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஊடகத்துறையில் இருக்கிறவர்களும் ஒவ்வொருத்தரும் அதை கைதூக்கி பாராட்ட வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இருக்கிறது. அதே மாதிரி ரயில் ஃபீல் பண்ணி அழுதுட்டு தாங்க வந்துட்டுருக்கேன். அவனை திருத்துறாங்க கொங்குமுறை ஸ்டோரி வைஸ்லாம் எல்லாமே நல்லா இருங்க, நல்லா இருக்குண்ண, நல்லா நடிச்சிருக்காங்க. வைரமலான்னு ஒருத்தங்க நல்லா நடிச்சிருக்காங்க, ஃபேமிலியோட பார்க்கலாங்க படம். ஆ நல்லா ஃபீல் பண்ணேன், செம்மையாக ஃபீல் பண்ணேன், சூப்பராக இருக்கு, ஸ்டோரிஸ் நல்லா இருக்கு, படம் நல்லாயிருக்குது, நல்லா கொஞ்சம் ஃபேமிலி கதையாக இருக்குது, நல்ல பட்ஜெட் நல்லா கதப்புக்குது. படம் ஏன் பார்க்கணுன்னா இந்த படத்தோட கதை இது வரைக்கும் வராத ஒரு புதிய கதை இது வந்து. அப்புறம் இந்த டாக்டர் பாஸ்கர் சக்தி வந்து ரொம்ப அருமையாக அந்த நடிகர்களை கையாளுன்றது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வேகமாக இருக்குது, படம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான்ங்கிறதுனால ரொம்ப வேகமாக இருக்குது. எடுத்துக்கிட்ட கதையிலேருந்து அவங்க வெளியில் போகலை, என்ன சொல்ல வந்தாங்களோ அதை ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம வழக்கமான கமர்ஷியல் சினிமாவை பார்க்காம ரொம்ப ஒரு நல்ல படத்துக்குரிய எல்லா தன்மையும் கொண்டது. இந்த படத்தோட ப்ளஸ்ஸு புதிய கதை, இது வந்து புதிய கதை, நிறைய புதுமுகங்கள் நடித்ததுனால படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நல்லாயிருக்கு. ரயில் படம் இப்போ தான் பார்த்தேன். ஐ மீன் ஒரு மனிதநேயம் மிக்க படம் இது வந்து. நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்சு வெளியே வர மெயின்லி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த நமக்கு ஒரு அயோத்தி படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு மனிதநேயம் கிடைக்கும். ஆக்சுவலாக இன்னொன்று இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம். இங்கே வட இந்தியர்கள்லாம் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் எடுத்துக்கிறன்ற ஒரு ஃபீலிங் போயிடும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். நம்ம ஒழுங்காக வேலையை பார்த்தோன்னா இன்னும் தக்க வச்சுக்கலாம். வட இந்தியர்களை அதை வந்து போட்டியாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லா சக ஊழியர்கள் சக மனிதர்களை மரியாதை கொடுத்து நடத்தணுன்றதை ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க.